نحمده ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال الله تبارك وتعالى وإن امرأة خافت من بعلها نشوزا أو إعراضا فلا جناح عليهما أن يصلحا بينهما صلحا والصلح خير وأحضرت الأنفس الشح صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اتقوا الله في النساء فإنكم أخذتموهن بأمان الله واستحللتم فروجهن بكلمة الله. وقال عليه الصلاة والسلام أيضا أدي الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் எல்லா மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மிக நீண்ட நாட்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கடமையான ஹுத்பாவுடைய அந்த பிரசங்கத்தையும் ஜுமாவுடைய தொழுகையையும் அநேகமான மஸ்ஜிதுகளில் நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுக்கு நாங்கள் அனைவர்களும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அதிகமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய சீராவை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துணையிலும் இருந்த, ஒவ்வொரு திசையிலும் இருந்த விடயங்கள், சிறப்புகளை பற்றி எடுத்து பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு ரசூலாக, எப்படி ஒரு நபியாக, எப்படி ஒரு மஸ்ஜிதுடைய இமாமாக, எப்படி ஒரு ஊரினுடைய தலைவராக செயற்பட்டார்களோ, இதே போன்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனைவிமார்களுக்கு கணவனாகவும் செயற்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை என்பதனுடைய யதார்த்தம் என்ன, அதனுடைய உண்மை என்ன,
அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எப்பொழுது வெளிப்படும், அந்த குடும்ப வாழ்க்கை நரகமாக சந்தோஷங்களை இழந்த ஒரு கேவலமான வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பமாகும் என்ற அனைத்து விடயங்களையும் சொல்லாலும் சொல்லி காட்டி சஹாபாக்களுக்கு வழிகாட்டி அவர்களும் 9 மனைவிமார்களுடன் 9 விதமான குணங்கள், 9 விதமான குடும்ப பின்னணிகள், 9 விதமான அமைப்புகளில் இருந்த வந்த பெண்களுடன் இருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து விட்டும் போய்விட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சாரம்சம் என்னவென்றால், அத்துணை மனைவிமார்களுடனும் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து அவர்கள் மரணிக்கும் போது 9 மனைவிமார்கள் இந்த உலகத்திலே ஹயாத்துடன் இருந்தார்கள். அந்த 9 பேர்களும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்ததிலிருந்து சுமார் 50 ஆண்டுகள் வரைக்கும், கடைசியாக ஹஜ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 62 அல்லது ஹிஜ்ரி 63 உலகத்தை விட்டு பிரிந்ததாக வரலாறு சொல்கிறது. அப்படி பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூலுடன் இல்லற வாழ்வு வாழ்ந்து அவர்களை பிரிந்து 50 ஆண்டு காலங்கள் உலகத்தில் இருந்ததற்கு பிறகும் எந்தொரு மனைவியும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக்கை பற்றியோ, அவர்களுடைய மறைவான வாழ்க்கையை பற்றியோ, அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளை பற்றியோ, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை பற்றியோ, அவர்கள் மனைவிமார்களை வழிநடத்திய முறையை பற்றியோ சரித்திரத்தில் எங்கேனும் ஒரு இடத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுகின்ற அளவுக்கு கூட எந்த ஒரு மனைவியும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இன்று எமது நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்தையும் எடுத்து பார்த்தால் அநேகமான வீடுகளிலே இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் பிரச்சனைகளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிரங்கமாக ஆடம்பரமாகவும் சந்தோஷமாகவும் வசதி வாய்ப்புகளுடனும் மாடா மாளிகைகளுடனும் வாகனங்களுடனும் வாழ்வதை போன்று வெளி உலகத்துக்கு காட்சி கொடுத்தாலும் அந்த வீட்டினுடைய மதில்களுக்கு கதைக்க சொன்னால் பேச சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே நடக்குகின்ற கலவரங்கள், அந்த வீட்டுக்குள்ளே நடக்குகின்ற பிரச்சனைகள், கணவன் மனைவி கிடையில இருக்கக்கூடிய பிரிவினைகளை அந்த வீட்டினுடைய சுவர் கதைத்து சொல்லும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று அநேகமான இடங்களில் சமாதானம் பேசுகின்ற இடங்களில் உங்களுடைய வீடுகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, அதனை நாங்கள் சுல்ஹ் செய்து வைக்குகிறோம், நீங்கள் வாருங்கள் என்று அறிவிப்பு கொடுத்தால் பாதிக்கு பாதி வரக்கூடிய பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறது. தலாக்குடைய நிலைமைக்கு எத்தனையோ ஜோடிகள் இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் என்று காரி துப்பிவிட்டு அந்த மன வாழ்க்கையை உடைத்து கொண்டு வெளியேறுவதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு சிறந்த அக்மலுல் ஹல்க், மிகச்சிறந்த அழகான படைகோலத்தை கொண்ட அலமுல் அஹ்லாக், நற்குணத்திலே எந்தொரு நபியையும் விஞ்ச எந்தொரு நபியும் எந்தொரு சஹாபியும் எந்தொரு மனிதரும் முந்திவிட முடியாத உன்னதமான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக கொண்டு அவர்களுடைய வழிகாட்டலில் உருவாகி அவர்களுடைய போதனைகளுடன் நடந்து கொண்டிருக்கும் இந்த உம்மத் குடும்ப வாழ்க்கையை சீராக்க முடியாமல் இருக்கிறது என்றால் அது மிக பெரும் அறியாமையினுடைய அடையாளம். படிக்க வேண்டியதை படிக்கவில்லை, கற்க வேண்டியதை கற்கவில்லை, தேட வேண்டியதை தேடவில்லை. என்னென்னவோ படித்திருக்கிறோம், என்னென்னவோ தேடியிருக்கிறோம், என்னென்னவோ கற்றிருக்கிறோம், கற்க வேண்டியதை கற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளினுடைய அடிப்படையான காரணத்தை நாங்கள் பார்த்தால் அதிகமான குடும்பங்கள் புது தம்பதிகள் அவர்களுடைய திருமணத்துக்கு ஒரு லட்சியம் இல்லை, சரியான நீயத்தில்லை, உண்மையான நோக்கமில்லை. எந்த ஒரு முஸ்லிமிடத்திலும் ஏன் நீங்கள் திருமணம் செய்தீர்கள் என்று கேட்டால் முஸ்லிமிடமிருந்து வரவேண்டிய பதில் எதிர்பார்க்க முடியாது. எந்த ஒரு பெண்ணிடத்திலும்
நீங்கள் ஏன் திருமண பந்தத்தில் இணைந்தீர்கள் என்று கேட்டால், அவளிடத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய நாவிலிருந்து வரக்கூடிய பதிலை எதிர்பார்க்க முடியாது. எல்லோரும் ஏன் திருமணம் செய்கிறார்கள்? வயதாகிவிட்டதற்காக, அல்லது அடுத்தவர்கள் திருமணம் முடித்ததற்காக, வசதி வாய்ப்புகள் வந்ததற்காகத்தான் திருமணம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், திருமண வாழ்வு என்பது, திருமணம் என்ற சுன்னத்துக்குள் நுழைவதென்பது உயர்ந்த நோக்கங்களுடன் அமைய வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு செயல் வடிவிலே அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய எண்ணத்தில், ஒரு முஸ்லிமுடைய மனதில் அவர் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருப்பவராக இருக்கலாம், அல்லது புதிதாக திருமண வாழ்க்கையில் நுழைய நினைப்பவராக இருக்கலாம். அவருடைய மனதிலே வர வேண்டும், நான் திருமணம் செய்ய போவது அல்லாஹ்வும் அவனுடைய அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எனக்கு கட்டளை இட்டதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்தே நான் திருமணம் செய்ய போகிறேன். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையில் உள்ளதாகும் என்று சொன்னார்கள். அந்த போதனையை மதித்துத்தான் திருமண வாழ்வுக்குள் இறங்கப் போகிறேனே தவிர, வெறும் என்னுடைய ஆசா பாசங்களை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் நான் இறங்கவில்லை என்ற எண்ணம் இந்த முஸ்லிமிடத்திலே கட்டாயம் வர வேண்டும். இதனை பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உரிய வயதிலே அவர்களுடைய நெஞ்சங்களில் புகுத்த வேண்டும். அப்பொழுதுதான் திருமண வாழ்வை பற்றி அவர்கள் தேடி பார்க்க ஆரம்பிப்பார்கள். இப்படியான சிந்தனை இல்லாத அநேகமான வீடுகளில் அந்த ஜோடிகளுக்கிடையில் முறுகல்களும் பிரச்சனைகளும் கவலையான செய்திகளும் வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சலஃபு சாலிஹீன்கள் நமது முன்னோர்களிடத்தில் இருந்த அழகான ஒரு கோட்பாடு, எந்த வீட்டிலே கணவன் மனைவி கிடையிலே முறுகல் இருக்கிறதோ, கணவனுக்கு மனைவி ஒத்துப்போவதில்லை, மனைவிக்கு கணவன் ஒத்துப்போவதில்லை என்றால், இவர்களில் யாரோ ஒருவருக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடன் முரண்பாடு இருக்கிறது. இது காயிதா குல்லியாவல்ல, எல்லா இடத்துக்கும் உள்ள ஒரு பொது விதி அல்ல, காயிதா அக்சரியா என்று உலமாக்கள் எழுதுகிறார்கள். என் நபிமார்களுக்கும் மனைவிமார்களுடன் முரண்பாடு வந்திருக்கிறது, அவர்கள் ரப்புக்கு மாறு செய்ததால் வரவில்லை. ஆனால் ஏனையவர்களுக்கு கணவன் மனைவி கிடையிலே முரண்பாடு வருவது ஏதோ ஒரு நாளில், ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கோபிக்குகின்ற பாவத்தை செய்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் திருமண வாழ்விலே பிரச்சனை ஏற்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக வழிகாட்டினார்கள். ஸஹீஹ் முஸ்லிமிலே பதியப்படக்கூடிய ஒரு அருமையான செய்தி, ஃபாத்திமா பின்த் கைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு பெண்மணி இருந்தார். இவர்களை ஒரு சஹாபி திருமணம் செய்து அவருடன் திருமண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இருவருக்கும் திருமண வாழ்வு இனிக்கவில்லை, முரண்பாடு உண்டாகிறது, சண்டை சச்சரவுகள் நாளுக்கு நாள் அதிகரிக்குகிறது. கடைசியாக கணவர் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடன் யமனுக்கு புறப்படும் போது மனைவிக்கு முத்தலாக் கொடுத்து விட்டு போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபி தன்னுடைய மனைவிக்கு முத்தலாக் நிரந்தரமான தலாக் கொடுத்துவிட்டு போகிறார். இப்போது அந்த தலாக் கொடுக்கும் போது ஒரு ஏழு ராத்தல் பாரமான கோதுமை மாவும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பெண் அதை ஏற்க மறுக்கிறார். என்னுடைய இத்தாவுடைய காலம் பூர்த்தியாகும் வரை இந்த ஏழு ராத்தல் மாவினால் என்ன செய்யலாம் என்று அவருடைய கணவரின் உறவினருடன் முரண்படுகிறார். கணவரின் புறத்திலே இருந்து சொல்லப்படுகிறது, இந்த மாவு கூட கொடுப்பது எங்களுடைய கடமை கிடையாது,
மனிதாபிமான அடிப்படையிலேயே இந்த மாவையும் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்ல ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போகிறார்கள். நடந்த விவரங்களை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், உங்களுக்கு செலவு தருவதோ உங்களுக்கு வாழுவதற்கு இருப்பிடம் தருவதோ அந்த கணவனின் மீது பொறுப்பு கிடையாது. நீங்கள் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு இரண்டு கண்களின் பார்வையையும் இழந்த மஸ்ஜிது நபவியுடைய முஅஸ்ஸினின் வீட்டிலே இத்தாவுடைய காலத்தை கழித்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். அத்தோடு சேர்த்து ஒரு உபதேசத்தையும் செய்கிறார்கள். ஃபாத்திமா பின்த் கைஸ், உங்களுடைய இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு மற்றுமோர் திருமணம் செய்வதாக இருந்தால் என்னுடன் மஷூரா செய்து கலந்தாலோசித்த பிறகுதான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டலையும் கொடுத்து அனுப்புகிறார்கள். இத்தாவுடைய காலம் முடிகிறது. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ரெண்டு பேர் என்னை திருமணம் பேசி வந்திருக்கிறார்கள். ஒருவர் முஆவியத் இப்னு அபி சுஃபியான், மற்றவர் அபு ஜஹம் ரழியல்லாஹு அன்ஹுமா. இந்த ரெண்டு பேரும் வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா சொல்லும்போது தன்னுடன் இருக்கும் மறைமுகமான தொடர்புகளுக்காக எந்த குறையையும் பூசி விடுவது கிடையாது. மஷூரா கேட்டு வரும்போது ஒருவர் அமானிதமாக நம்பியே வருகிறார், அந்த இடத்தில் சொல்ல வேண்டியதை வெளிப்படுத்த வேண்டியதை முறையாக முறையான நீயத்துடன் வெளிப்படுத்துவது மஷூரா கேட்கப்படுபவருடைய அமானிதமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்தஷாரு முஅ்தமன், யார் ஆலோசகராக செயல்படுகிறாரோ அவர் நம்பிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர், நம்பிக்கையாக நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு, இந்த ரெண்டு பேரும் நல்லவர்கள் தான், ஆனால் உனக்கு கணவனாக வருவதற்கு பொருத்தம் என்று நான் கருதவில்லை. காரணம், அபூஸ் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறவே வசதியற்ற ஒரு ஏழையாக இருக்கிறார். நீரும் ஒரு ஏழையாக இருக்கும் போது ஏழையும் ஏழையும் இணைந்தால் அடுத்த தலாக் தான் நிகழும், பாரிய பிரச்சனைகள் அங்கு உண்டாகும். அபுல் ஜஹம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் உங்களுக்கு ஒத்து வருவதில்லை என்றால் அவருடைய அஹ்லாக்கிலே நற்குணத்திலே கோளாறு இருக்கிறது. பெண்களுக்கு அதிகமாக அடிப்பவர், கழுத்தில் இருந்து சவுக்கை அசாவை கீழே வைக்க மாட்டார். கண்ட நின்றதுக்கெல்லாம் அடி விழுந்து கொண்டிருக்கும். ஒருவருடைய முஆமலாத்திலே குறைபாடு இருக்கிறது, மற்றவருடைய அஹ்லாக்கிலே குறைபாடு இருக்கிறது. இந்த பெண்ணுக்கு மரத்திலிருந்து ஒருவனை விழுந்தவனை மாடு குத்துவதை போன்று கேட்டு வந்த இருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டிவிட்டார்களே என்ற ஒரு கவலை வருகிறது. யா ரசூலல்லாஹ், நீங்களே எனக்கு பொருத்தமான கணவரை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்யுங்கள் என்றார்கள். ஆனால் இங்குதான் அந்த பெண்ணுடைய நீயத்து சரி செய்யப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு ஹதரத் உஸாமாவை பிடிக்கவில்லை. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை முடிக்க சொல்றீங்களா? அவரில் ரெண்டு பிரச்சனை இருக்குது. முதலாவது, அவர் ஒரு அடிமைக்கு பிறந்த மகன். நாளை ஊரெல்லாம் அரபி பெண் அடிமையின் மகளை முடித்திருக்கிறார் என்று ஊரு குறை சொல்லும். இரண்டாவது, யா ரசூலல்லாஹ், அவர் நிறமும் போதாது, கொஞ்சம் கருப்பு நிறமாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் படித்துக் கொடுத்தார்கள். தாயுடைய பரம்பரையை பார்ப்பது உன்னுடைய திருமண வாழ்வுக்கு பாதிப்பல்ல, நிறம் திருமண வாழ்க்கைக்கு பாதிப்பல்ல, திருமணம் முடிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய அவனுடைய ரசூலுடைய கட்டளைக்காக சொல்லிக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா பின்த் கைஸ்,
இந்த உசாமாவை முடிப்பது சிறந்தது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் விருப்பம் இல்லாத உணவை உட்கொள்ள சொன்னால் அவரை திருப்திப்படுத்துவதற்காக கண்ணை மூடிக்கொண்டு சரி சாப்பிடலாம். விருப்பம் இல்லாத உடையை உடுக்க சொன்னால் ஏதாவது உடுத்துவிட்டு பிறகு மாற்றிக்கொள்ளலாம். விருப்பம் இல்லாத நபரை திருமணம் செய்ய சொன்னால் அது லேசான ஒரு விஷயம் அல்ல, ஓரிரு நாளுடைய வாழ்க்கை அல்ல. ரொம்ப சிரமப்படுகிறார். மனதிலே வரும் எண்ணமா ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவை மதிப்பதா அந்த போராட்டம். அதற்கு பிறகு தனது மனதை மாற்றிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு கட்டுப்படுவோம் என்று சொல்லி அவர்கள் உடன்பட்டு ஹதரத் உசாமாவை நிக்காக செய்கிறார்கள். நிக்காக செய்யும் போது பெரும் பயத்துடனே நிக்காக செய்தார்கள். ஏற்கனவே ஓரிரு திருமணங்கள் முறிந்து மனமுடைந்து போயிருந்த அந்த பெண் இவரை பூரணமான விருப்பம் இல்லாமல் முடிக்கும் போது இந்த திருமண வாழ்வு நீடிக்குமா என்ற ஒரு சந்தேகத்துடனே திருமணம் செய்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தார்? அல்லாஹ்வுக்காக அவனுடைய ரசூலுக்காக திருமண பந்தத்தில் இணைபவர்களை இணைத்து அவர்களை ஒட்டி வைப்பது ரப்புடைய பொறுப்பாகும். கொஞ்ச காலத்திலே சொல்றாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எங்களுடைய திருமண வாழ்வு மனம் கமழ்ந்தது, சந்தோஷம் அந்த வீட்டிலே இருந்து ஊட்டெடுப்பது போன்று எடுத்தது. எங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இது போன்ற ஒரு திருமண வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்காதாண்டு ஏங்கினார்கள் ஏங்கினார்கள். மற்றவர்கள் ஏங்குகின்ற அளவுக்கு அல்லாஹ் அவ்விருவர்களுக்கும் இடையில் சந்தோஷத்தை உண்டாக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிப்படையான விஷயம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தவே அல்லாஹ்வுக்காக தொழுவது போன்று, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைப்பது போன்று, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜுக்கு போவதை போன்று அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தவே திருமண வாழ்க்கையில் இணைய வேண்டும் என்ற கல்வியும் இளைஞர்களுடைய மனதிலே ஊற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை குர்ஆனில் சொல்கிறான், எத்தனையோ திருமணங்கள் நிகாஹுடைய வைபவங்கள் எத்தனையோ முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல தந்தைகள் கோடி கோடி பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள், வீடு கொடுக்கிறார்கள், வாகனம் கொடுக்கிறார்கள், ஆடம்பர ஹோட்டல்களில் பல லட்சங்களை அள்ளி வீசி விருந்தோம்பல் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் யாருக்கும் தர முடியாத சொத்தை நான் தருகிறேன். எந்த கடையிலும் வாங்க முடியாத சொத்து, எந்த ஒரு தொழிற்சாலையிலும் உற்பத்தி செய்யப்படாத சொத்து, அதுதான் கணவனின் மீது மனைவிக்கு அன்பையும் மனைவி மீது கணவனுக்கு அன்பையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களில் இருந்தே உங்களுக்குரிய ஜோடிகளை அவன் படைத்திருப்பது. அல்லாஹ் மனிதனுக்கு ஜின்களில் ஜோடிகளை படைக்கவில்லை, மனிதனுக்கு மிருகங்களில் ஜோடிகளை படைக்கவில்லை, ஒத்து போகாது. மனிதனுக்கு மனிதனில் இருந்தே ஜோடியை படைத்தது அல்லாஹ்வுடைய குதிரத். தொடர்ந்து சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுக்கிடையில் அன்பையும் பாசத்தையும் கருணையையும் ஒவ்வொருவர்களும் மற்றவர்கள் மீது இறக்கப்படுகிற தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். திருமணத்தை பற்றி நீண்ட நேரம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்னும் பல அத்தாட்சிகளை பார்ப்பீங்க. இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத் லிகௌமி யதஃபக்கரூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிந்தனை 100%க்கு 90% ஜோடிகளுடைய மனதிலே இந்த நீயத்து கிடையாது. அல்லாஹ் இவ்வளவு பெரிய வெகுமதியை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த திருமணம் முடிப்பவர்களுக்கு கொடுக்கிறான் என்ற ரகசியம் தெரியாது. ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யார் துனியாவுடைய சிந்தனையுடன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாரோ, அவருடைய வீட்டுக்கு அந்த மணப்பெண்ணை அழைத்து வருகிறாரோ, இவர் துனியாவை வீட்டுக்குள்ள கொண்டிருக்கிறார், மனைவியை வீட்டுக்குள்ள கொண்டு வரல.
அவருடைய வீட்டுக்குள்ள துனியாவை கொண்டு வந்திருக்கிறார். என்ன நீங்க விளங்குங்க, இபிலீசோட மகளை அவரை திருமணம் செஞ்சிருக்கிறார். இபிலீசுடைய மகளை திருமணம் செஞ்சிருக்கிறார். இபிலீசுடைய மகளை திருமணம் செஞ்சா அந்த வீட்டுக்குள்ள மாமனாரான இபிலீஸ் அடிக்கடி வந்து போவார். இபிலீசுடைய நடமாட்டம் அதிகரிக்கும். எந்த வீட்டிலே இபிலீசுடைய நடமாட்டம் அதிகரிக்குமோ அந்த வீட்டிலே நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. அந்த வீட்டிலே நிம்மதியான தூக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த வீட்டிலே நிம்மதியான உறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த வீட்டிலே சந்தோஷமான மன வாழ்க்கை எதிர்பார்க்க முடியாது என்பதை மிக தெளிவாக ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவதாக ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் யார் என்று. ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் யார் என்று, பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் யார் என்று. இது புத்தகத்திலே கிடைக்கிற கல்வி அல்ல, டியூஷன் போயிட்டு இன்டர்நெட்ல பட்டன் தட்டி படிக்கிற கல்வி அல்ல. இது அனுபவசாலிகளிடம், அனுபவம் உள்ளவர்களிடம் படிக்க வேண்டிய பாடம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களிலிருந்து, நபிமார்களிலிருந்து, நல்லடியார்களிலிருந்து பலருடைய மனைவிமார்களை சோதனைக்குரியவர்களாக ஆக்கியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு நபி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை பல சோதனைகளில் உருட்டி எடுக்கப்பட்டவர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஹஜரத் இப்ராஹிம் அல்லாஹ்விடத்திலே அழுதார்கள், யா அல்லாஹ், என்னுடைய மனைவி சாரா அழகான பெண், அழகிராணி, இந்த பெண் எனக்கு தருகிற கொடுமைகள், எனக்கு தருகின்ற கஷ்டங்கள் என்னால தாங்க முடியாமல் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம் பதறாதீங்க, பதறாதீங்க, மனைவியால வரக்கூடிய கஷ்டத்தை நினைத்து பதறாதீங்க. அவர்களை நாங்க அப்படியான ஒரு முள்ளால தான் படைச்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு பெண்களை இலகுவாக புரிந்து கொள்ளும் முகமாக உதாரணம் சொன்னார்கள். இன்னமல் மர்அது கம்விலா, பெண்கள் எதை போல தெரியுமா, முதுகிலே இருக்கும் முள்ளந்தண்டுகளால் படைக்க, முதுகன் தண்டுகளை போன்றவர்கள், முதுகிலே இருக்கும் முள்ளை போன்றவர்கள். முதுகிலே இருக்கும் அந்த முள்ளு நேராக இருக்காது, நேராக இருந்தால் எங்களுக்கு குனிய முடியாது, எழும்ப முடியாது, வளைந்துதான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது போல பெண்களிடத்தில் எல்லாமே கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்கும். அவர்களுடைய செயற்பாடுகளில் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்று நூற்றுக்கு நூறு சரியாக இருக்காது. அவர்களுடைய சமையலில் குறைபாடு இருக்கும், பிள்ளைகளை சுத்தமாக வைத்திருப்பதில் குறைபாடு இருக்கும், வீட்டை துப்புரவு பண்ணுவதில் குறைபாடு இருக்கும், துணி மணிகளை சுத்தம் செய்வதில் குறைபாடு இருக்கும், கணவனை வரவேற்பதில் குறைபாடு இருக்கும். கணவனின் குடும்பத்தார்கள் வரும்போது அவர்களுடன் நடந்து கொள்ளுகின்ற முறைகளில் குறைபாடு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய இடம்தான் அவர்களுடைய நாவு. அந்த முதுகந்தண்டு முள்ளிலே ஆக வளைந்த இடம் மேல் பகுதி, தலைப்பகுதி என்று சொன்னார்கள் உலமாக்கள் எழுதுகிறார்கள். ஏனென்றால் பெண்களுடைய பேச்சுத்தான் ஆகவே நச்சு வாய்ந்தது. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அம்பை விடவும் மிகவும் நெஞ்சிலே பாய்ந்து செல்லக்கூடியது. அந்த வார்த்தைகளினால் எத்தனையோ கணவன்மார்கள் மனமுடைந்து மனநோயாலே போயிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களில் தலாக் நிகழ்ந்திருக்கிறது. எத்தனையோ வீடுகள் யுத்த கலங்களாக மாறியிருக்கிறது பெண்களுடைய வார்த்தையினால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாகவே பெண்களை புரிந்து கொள்வதற்கு இந்த உதாரணத்தை சொன்னார்கள். சொல்லிவிட்டு இந்த வளைவுக்கு பரிகாரம் என்ன அதையும் சொல்லி தந்தாங்க. ஒரேடியாக உங்களோட படிப்பை வச்சு, உங்களோட அதிகாரத்தை வச்சு, உங்களோட பணத்தை வச்சு நீங்க ஒரே அடியாக நிமித்த போகாதீங்க.
நிமிர்த்த போகாதீங்க. நீங்க வீட்டுக்கு வெளியிலே ஆலிம், வீட்டுக்குள்ளே கணவர். வீட்டுக்கு வெளியிலே முதலாளி, வீட்டுக்குள்ளே கணவர். வீட்டுக்கு வெளியிலே ஜனாதிபதி, வீட்டுக்குள்ளே கணவராகத்தான் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை ஒரேயடியாக நேரை நேர்படுத்த போனால் உடைந்து போயிடும். உடைவுதான் தலாக். சில பெண்கள், சில ஆண்கள் பெண்களின் இந்த நிலைமைகளை புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுப்பதனால் தலாக் என்ற இடத்துக்கு அவர்கள் போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை சீராக்குறதுக்கு வழி என்ன? என்ன பூசி பூசி எப்படி ஒரு பழுதை காயத்தை குணப்படுத்துறோமோ, ஒரு வளைவை பத்து போட்டு போட்டு நேர்படுத்துறோமோ, இது போன்று அந்த பெண்களுடைய மோசமான அஹ்லாக்கை நல்ல உபதேசங்களின் ஊடாக, வாவுகளின் ஊடாக, பயான்களின் ஊடாக, புத்திமதிகளின் ஊடாக, எங்களுடைய பேச்சை கேட்காவிட்டால் பேச்சு கேட்குகின்ற ஒருவரின் மூலம் உபதேசம் செய்து அவர்களை சீராக்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக வழிகாட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அருமையான ஒரு புத்திமதியை எல்லா ஆண்களுக்கும் சொல்லி தந்தார்கள். பெண்களால் வரக்கூடிய நோவினைகளை கண்டு பதற வேண்டாம், விட்டு போடுவோம் என்ற முடிவுக்கு போக வேண்டாம், தலாக் சொல்லி துளைத்து விடுவோம் என்று பச்சிலம் குழந்தைகளை அனாதைகளாக பாதையில் நடமாட விட வேண்டாம். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மனைவி எனக்கு எவ்வளவுதான் தொந்தரவுகள் தந்தாலும் நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், அந்த ஒரு விடயத்துக்கு முன்னால் அவர் தருகிற கஷ்டங்கள் எல்லாம் சின்னதுதான். அது என்ன தெரியுமா? எனக்கென்ற ஒரு குழந்தையை அவள் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்தாலே இது வேறு யாராலும் செய்ய முடியாது. சமைக்கவில்லையா, கடையில் போய் சாப்பிடலாம். ஆடையை கழுவவில்லையா, எனக்கே கழுவி போடலாம். வீட்டை துப்புரவு செய்யவில்லையா, வேலைக்காரன் வைத்து துப்புரவு செய்யலாம். ஆனால் உனக்கென்று ஹலாலான குழந்தையை யார் பெற்றுத் தருவது? அந்த குழந்தை பெற்றுத் தருவதற்கு முன்னால் அவள் தந்த அனைத்தையும் ஒரு ஆண் பொருட்டாக எடுக்க கூடாது என்பதை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார். உபை காபுல் அஹ்வார், இவர் முன்னோர்களுடைய பனு இஸ்ராயில் அஹ்லுல் கிதாபுடைய செய்திகளை அறிந்திருந்த ஒரு மகானாவார். அதிலே உண்மைப்படுத்தப்பட வேண்டிய செய்தியும் இருக்கிறது, விட்டுவிட வேண்டிய செய்தியும் இருக்கிறது. காபுல் அஹ்வார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், யார் மனைவிமார்களால் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்றாரோ, மனைவி அநியாயம் செய்கிறா, சாப்பாட்டில் அநியாயம், உறக்கத்தில் அநியாயம், கணவனுடைய உறவினர்களை கவனிக்கும் விடயத்தில் அநியாயம், இந்த அநியாயத்தை கண்டும் எதுவுமே கதைக்காமல் பொறுத்து கொண்டிருக்கிறாரோ, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்த கூலி அல்லாஹ்வுக்கு கொடுப்பார். அல்லாமா ஷாராரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறார், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நோய்களை தாங்கிக் கொண்ட ஒரு நபி, அவர்களுக்கு கிடைத்த கூலியை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலபு சாலிஹீன்கள் சஹாபாக்கள் தாபியங்களுடைய நடைமுறை என்னவென்றால், மனைவியின் பக்கத்தினால் அநியாயம் நடந்தாலும் மனைவிக்கு சில ஹக்குகள் இருக்கிறது, அவள் கணவனுக்கு செய்ய வேண்டும். இதே போன்று கணவனுக்கு சில கடமைகள் இருக்கிறது, மனைவிக்கு செய்ய வேண்டும். சஹாபாக்களும் தாபியங்கள் தபவு தாபியங்களும் மனைவிமார்கள் தங்களுக்கு தர வேண்டிய ஹக்குகளிலே நிறைய குறைபாடு செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் தான் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை குறைவில்லாமல் நிறைவேற்றி விடுவார்கள். அதற்கு அஹ்லாக்கின் உச்சம், அஹ்லாக்கின் சிகரமான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுடைய போதனை தான் காரணம். சொன்னார்கள், அத்தில் அமானத இலா மனித்தமனக், உங்களை நம்பி வந்திருக்கிறாரே, உங்களை நம்பி ஒருவர் வந்திருக்கிறாரே, அவருக்கு அமானிதத்தை சரியாக பூர்த்தி செய்து கொடுங்கள். வலா தஹுன்மன் கான, உங்களுக்கு ஒருவர் துரோகம் செய்கிறார், துரோகம் செய்தவருக்கு நீங்கள் துரோகம் செய்ய வேண்டாம். துரோகத்துக்கு பதில் துரோகம் அல்ல,
துரோகத்துக்கு பதில் அமானிதத்தை பூர்த்தி செய்வதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் வக்கீ இப்னுல் ஜர்ராஹ் நினைக்கிறேன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு பெண்ணிடத்தில் சில தன்மைகள் வந்திருமெண்டா, அந்த பெண் இந்த உலகத்திலே காமிலான, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பூர்த்தியாக கொண்ட ஒரு பெண்ணாக மாறிவிடுவார். முதலாவது அல் முஹாஃபலத்து அலல் ஹம்ஸ், அஞ்சு நேர தொழுகையையும் குறை விடாம ஆரம்ப நேரத்தில் தொழுகிற பழக்கம் உள்ளவள். இரண்டாவது தன்னுடைய கணவரின் முகத்தை சுளிக்க வைக்காமல் கணவனுக்கு கட்டுப்படுகிற பெண். மூன்றாவது தன்னுடைய ரப்பு என்னென்ன கட்டளைகளை விட்டிருக்கிறானோ அந்த கட்டளைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறவர். நான்காவது உலகத்தின் ஆசையை குறைத்து அல்லாஹ் தருவது போதுமென்ற போதுமென்ற ஜுஹுதுடைய கனாத்துடைய தன்மை வருவது. ஐந்தாவது யாரை பற்றியும் புறமோ கோலோ சொல்லாமல் தன்னுடைய நாவை பாதுகாக்கிறவள். இந்த அஞ்சு தன்மைகளும் பெண்களிடத்தில் வருவது என்பது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் ஒரு பெண் இந்த தன்மைகளை தன்னிடத்திலே கொண்டு வருவானால் அவளுடைய தன்மைகள் பூர்த்தியாகி விடும் என்பதை வக்கீ இப்னுல் ஜர்ராஹ் நினைக்கிறேன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த விடயங்களை மனதிலே வைத்து ஒவ்வொருவர்களும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை முன்னகர்த்தி செல்வோம். ஒவ்வொரு கணவனுடைய பொறுப்பு தனது மனைவியின் கையை பிடித்து கொண்டு நாளை சொர்க்கம் கொண்டு போக முடியும் என்றால் நீங்கள் கணவன் என்று உண்மையாக செயற்பட்ட ஒருவராக இருப்பீர். அந்த நிலைமைக்கு தனது மனைவிக்கு தீனை ஆகிரத்தை மறுமையை மௌத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்தி அதுபோன்ற சபைகளுக்கு அனுப்பி அல்லாஹ்வுடைய நினைவூட்டி ரூஹு பிரியும் வரைக்கும் பாதுகாத்து வைக்க முடியும் என்றால் அதை ஒரு கணவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மமாக மிகப்பெரிய கொடையாக இருக்கும். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்து ஜும்ஆவுடைய தொழுகை குத்பாவுடைய அந்த பிரசங்கங்களை கேட்கும் நிகழ்த்தும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வீணடித்து விடாமல் மீண்டும் பழைய நிலைமையை போன்ற ஒரு நிலைமை உருவாக விடம் விடாமல் நாங்கள் சுகாதார வழிகாட்டல்களை முறையாக பின்பற்றி இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துவோமாக இருந்தால் நிலைமைகளை அல்லாஹ் முழுமையாக சீராக்கி வைப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்திலும் வாழும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. உனக்கு பொருத்தமான முறையில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீ கிருபை செய்வாயாக. குஃப்ரில் இருந்து பாதுகாப்பாயாக, வறுமையிலிருந்து பாதுகாப்பாயாக, பொருளாதாரத்திலே வரக்கத்தை அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக. பஞ்சத்திலிருந்து எங்கள் அனைவர்களையும் இந்த நாட்டையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. அநியாயம் செய்வதிலிருந்தும் அநியாயம் செய்யப்படுவதிலிருந்தும் எங்கள் அனைவர்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.